உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பெரிய பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். குறிப்பாக இந்தியாவில் வந்து சோதிடத்தை அதிகமாக பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்துட்டாலே கோவில்கள், குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் கோவில்கள் அந்த நேரங்களில் மூடப்படுவதும், அதே போல் வந்து உணவுகள் எல்லாம் வந்து மூடி வச்சிடணும், தண்ணீரை மூடி வைத்து விட வேண்டும், முடிந்தால் தர்ப்ப புல்லை போட்டு வச்சிடணும், கருவுற்ற பெண்கள் வந்து இந்த சந்திர கிரகண சூரிய கிரகண அந்த காலகட்டத்தில் வெளியே வரக்கூடாது, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு உண்ணக்கூடாது, குளிச்சு அதை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு குளிச்சுட்டு தான் உணவு உண்ணணும், கோவில்கள் எல்லாம் கழுவி விட்டு அதற்கு பிறகுதான் அந்த பூசையெல்லாம் செய்வது ஒரு வழக்கமான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ திராவிடர் கழகம் போன்ற பகுத்தறிவு இயக்கங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சந்திர கிரகண சூரிய கிரகண நாள்லேயே அவங்க வந்து இப்போ வெளியில் வெட்ட வெளியில் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த இயக்கத்தைச் சேர்ந்த பெண்கள், கருவுற்ற பெண்கள் யாராவது இருந்தால் அவங்களே அங்கே அமர வச்சு உணவை எல்லாம் உண்டு, அப்படிலாம் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கதிர்வீச்சினால் குழந்தைகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு அறிவியல் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாசா இதைத்தான் சொல்லியிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நாசா என்பது வந்து இன்று இருக்கக்கூடிய அளவில் உலகத்தின் பெரிய அண்ணனாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு விண்வெளி ஆய்வு மையம். ஸோ அவங்க அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் ரீதியாக இதுவரையிலும் இந்த கருவுற்ற பெண்களுக்கோ அல்லது குழந்தை உருவாகக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களுக்கோ சந்திர சூரிய கிரகணங்களால் பாதிப்பு ஏற்பட்டதாக அறிவியல் ரீதியான சான்றுகள் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதே போல் மருத்துவ ரீதியாகவும் உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில மருத்துவ ரீதியாகவும் அந்த புள்ளிவருங்க அடிப்படையிலும் இல்லை அப்படின்னு வந்து அவர்களும் மறுக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் அது வந்து இந்த சந்திர சூரிய கிரகணங்கள் என்ன மாற்றங்களை உண்டாக்குகின்றன அறிவியல் ரீதியாக அப்படிங்கிறத நாசா வந்து தன்னுடைய இணையதளத்திலேயே அது வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது பற்றி நம்ம வந்து ஒரு சுருக்கமாக பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து புரியும். அதன் பிறகு வள்ளல் பெருமானார் வந்து இந்த சந்திர கிரகண சூரிய கிரகணங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய தமிழர் மெய்யியலில் இது பற்றிய அறிவு எத்தகைய அறிவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலக அளவில் வந்து முன்னணி இருக்கக்கூடிய நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த சூரியன் சந்திர கிரகணங்களால் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களில் அயனோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அயனி அடுக்குன்னு சொல்லுவாங்க. வளிமண்டலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்கக்கூடிய வளிமண்டல பகுதி, அதுதான் நம்ம பூமியை சுற்றி ஒரு லேயராக போர்வியை போல் நமக்கு போத்தி இருக்குது. அதுதான் வந்து நமக்கு வந்து நம் மனித வாழ்க்கை இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதற்கு காரணமாகவே இருப்பதற்கு காரணம் இந்த வளிமண்டல அடுக்கு தான். வழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வழி என்று சொல்லக்கூடியது, காற்று என்று இன்னொரு புரியும்படிவாக சொல்லலாம், ஆங்கிலத்தில் கேஸஸ்னு பேர். இது இந்த நைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இது போன்ற வாயுக்கள் கொண்ட வளிமண்டலமாக இருக்கிறது. அதிகமாக நம்முடைய பூமி, குறிப்பாக நாம் வாழக்கூடிய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்தில் நைட்ரஜன் அதிக அளவில் இருக்குது. அதே போல் ஆக்சிஜன் இல்லாட்டி நம்ம வாழ முடியாது. எனவே இந்த வளிமண்டலம் என்பது ஒரு அடுக்காக, பெரிய லேயராக, ஒரு போர்வியாக பூமியை சுற்றிலும் ஒரு சுமார் 50-60 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து 1000-2000 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இந்த லேயர் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் என்று நாசா சொல்லக்கூடியதாக இருக்குது. த பார்ட் ஆஃப் த எர்த் அட்மாஸ்பியர் இன் விச் அயனைசேஷன் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் கேசஸ் அஃபெக்ட்ஸ் தி ப்ராபகேஷன் ஆஃப் தி ரேடியோ வேவ்ஸ் என்று இவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இதில் இந்த அயனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அயனோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டல வளிமண்டலத்தினுடைய அந்த பகுதிக்கு பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது எது அதனுடைய பலன்கள், அதனுடைய வேலை என்னவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேடியோ அலைகளை நம்ம தகவல் தொடர்பு சாதனம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் நம்ம பார்த்துக்கொண்டக்கூடிய மொபைல் ஃபோன் ஆகட்டும் அல்லது ரேடியோ, முதல் முதல்ல மார்க்கோனி கண்டுபிடிச்சார், இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த அலை அடுக்குகளை பயன்படுத்தி நாம் வந்து ஒலியை ஓசையை அனுப்ப முடியும் கண்டுபிடித்த மார்க்கோனி கண்டுபிடிச்சதே இந்த அயனோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இந்த வளி அடுக்கு மண்டலத்தினுடைய இந்த ஒரு ஆற்றலை வைத்து தான் அவர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. சூரிய வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய, சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன் கதிர்வீச்சு இந்த மூலக்கூறுகளை, இந்த அணுவினுடைய மூலக்கூறுகளை வந்து பார்த்திங்கன்னா நேர் எதிர் மின் ஒரு ஆற்றலாக உருவாக்கி வச்சிருக்கிற காரணத்தினால தான் இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம தகவல் அனுப்பும் பொழுது அது இன்னொரு இடத்துக்கு ரேடியோ அலைகள் மூலமாக சென்று சேர்கிறது அப்படிங்கிறத மார்க்கோனி நிரூபித்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கிறோம்னா, இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய
இந்த இயற்கை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வசதியும், இந்த இயற்கை ஏற்படுத்தக்கூடிய வசதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தினுடைய சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து உறுதியாகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துது, இந்த அயனோஸ்பியரில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, குறிப்பாக சூரிய கிரகணம் ஏற்படுத்துகிறது அப்படின்னு நாசா ஒத்துக்குது. இது போன்ற சந்திர சூரிய கிரகணங்களின் போது அந்த கோள்களிலிருந்து நமக்கு, குறிப்பாக சூரியனிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளில் தடை ஏற்படுவது அல்லது குறைவதோ கூடுவதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கூறுகளில், அணுவின் மூலக்கூறுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது குறிப்பாக இந்த அயனோஸ்பியர் மண்டலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அது அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் எவ்வளோ நேரம் அந்த சூரிய கிரகணம் இருக்குதோ, எவ்வளோ நேரம் சந்திர கிரகணம் இருக்கிறதோ அந்த நேரங்களில் தான் மாற்றம் செய்கிறது அப்படின்னு நாசா ஒத்துக்குது. இதனால் கம்யூனிகேஷனில் வந்து சில வேளைகளில் பாதிப்பு ஏற்படும், குறிப்பாக ரேடியோ அலைவீச்சில் வந்து இடர்பாடுகள் ஏற்படலாம். இப்போ அலைபேசி வந்திருக்கு, எனவே அதன் காரணமாகவும் இடர்பாடுகள் ஏற்படுவது. அதே போல் இந்த சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோளுடைய அந்த செயல்பாடுகளிலும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய அலைவீச்சில் வந்து நமக்கு பூமிக்கு கிடைக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மாற்றம் இருக்குது. எனவே இது போன்ற மாற்றங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேவேளை இந்த கருவுற்ற பெண்கள் இந்த உணவு ஆகியவற்றுக்கெல்லாம் வந்து இதுவரைக்கும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலை, அவற்றில் பாதிப்பு ஏற்படும் என்பது இதுவரை நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூட்ரினோ அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு துகளை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நியூட்ரினோ பற்றின ஆய்வுகள் உலக அளவில் நடந்துட்டுருக்கிறது, நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தேனிக்கு பக்கத்தில் பொட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல கூட நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறது பார்க்குறோம். இந்த நியூட்ரினோ அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அணுக்களில் வந்து எலக்ட்ரான் ப்ரோட்டான் அப்படிலாம் நிறைய அணுக்கள் வந்து நிறைய துகள்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். இதில் மிக முக்கியமாக இருக்கிறது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிறது பெரிய துகள்களாக இருந்தாலும், இப்போது நியூட்ரினோ அப்படிங்கிற ஒரு துகள் தான் மிக முக்கியமாக இவர்கள் வந்து தற்பொழுது கண்டுபிடிக்கிறதுக்காக மிகப்பெரிய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த நியூட்ரினோ துகள் வந்து எங்கே புறப்படுது, எங்கே போய் சேருதுன்னே இதுவரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து வந்து இந்த உலகத்தில், இந்த பேரண்டத்தில் அது பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது, கடந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வியப்பாக இந்த இயற்பியல் அணுவிஞ்ஞானிகள்லாம் பார்த்துட்டு வியந்து போயிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, எங்கே தொடங்குது, எங்கே போகுது, எவற்றாலுமே அது தடுத்து நிறுத்தப்படலை அப்படிங்கிறது தான் அதனுடைய வியப்பு. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பல்புலேருந்து லைட்டு வருது அப்படின்னா ஒரு தடையை நீங்கள் ஏற்படுத்திடும், கருப்பு துணி கூட நீங்கள் இடையில வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு வெளிச்சம் போகாது, அந்த இடத்துல தடைபட்டு அப்படியே வெளிச்சம் வந்து பிரதிபலிச்சிடும். அப்படி தான் நம்ம தண்ணீரையே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டால் திரும்ப வந்து எடுத்து வேறு எங்கே திசை இருக்க ஓடிடும். இப்படி இயற்கையில் வந்து இயற்கையாகவே எல்லா பொருட்களும் ஒரு தடை ஏற்படும் பொழுது அந்த இடத்துலேருந்து சிதறது அல்லது திரும்பி வருதல் அல்லது பாதை மாறுதல் அப்படின்னு இருக்கிறது, அதற்கு மேற்கொண்டு செல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது இயற்கையினுடைய ஒரு இயல்பாக ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நியூட்ரினோ மட்டும் எவற்றாலுமே தடுக்கப்பட முடியலைங்க. குறிப்பாக நீங்கள் வந்து பெரும் பாறையாக இருந்ததுன்னா அந்த பாறையும் கிராஸ் பண்ணி போகுது. நீங்கள் சாப்பாடு வைக்கிறமே அந்த சாப்பாட்டுக்குள்ளேயும் கிராஸ் பண்ணி போகுது. மனிதனுக்குள்ளேயும் அது கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. அதை தடுத்தே நிறுத்த முடியல அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பார்த்து அது வியப்பாக பார்க்குறாங்க. அப்போ இது எங்கேருந்து எங்கே வருது, இதனுடைய குணம் என்ன, இதனுடைய தன்மை என்ன என்று ஆய்வதற்காகத்தான் இந்த நியூட்ரினோ ஆய்வு மையமே பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தத்தகடுகளை வைக்கும் பொழுது அந்த நியூட்ரினோ கொஞ்சம் சில வேலைகளில் வந்து அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, கொஞ்சம் சிறு தடை ஏற்படும் பொழுது அந்த தடை ஏற்படக்கூடிய நேரத்துக்குள்ளே அந்த நியூட்ரினோ கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக தொடர்ந்து அதை ஆய்வுகள் பண்ணிட்டு வராங்க. இப்போ பொட்டிபுரத்தில் கூட அப்படி தான் பண்ணுறாங்க, நிறைய காந்த தகடுகளை வந்து அடுக்கடுக்காக வைத்து அதை மேற்கொண்டு நியூட்ரினோ கடந்து செல்ல முடியாமல் முடிந்தவரையிலும் அப்படி தடுத்து சேகரித்து அதை வந்து ஆய்வு செய்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இதே போன்ற ஆய்வு மையங்கள் கடலுக்குள்ளே வச்சுருக்காங்க, பனிப்பாறைக்கு நடுவில் வச்சுருக்காங்க, அதே போல் வந்து பாலைவனத்திலே வச்சு எல்லா இடங்களிலும், பூமியில் பல இடங்களிலும் இந்த சோதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த நியூட்ரினோ நம்ம உடம்புக்குள்ளே மாற்றமாகி போகுது. இப்போ இந்த நியூட்ரினோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வான்வெளி இது வந்து இதை பற்றி சொல்லலை, இப்போ தான் நாசா இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. எனவே இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவ்வப்பொழுது மாற்றம் நடக்க அவர்கள் வந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படும் போது தான் அறிவியலாளர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ இந்த நியூட்ரினோ என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இது வந்து நியூட்ரினோ டெவலப் ஆனவுடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, இது பூமியிலிருந்து இப்போ இந்த சந்திர சூரிய கிரகணங்கள் பொழுது, குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது அங்கிருந்து வரக்கூடிய இந்த கதிர்வீச்சுகள் காரணமாக இந்த நியூட்ரினோ வந்து இடையில் ஒரு கோள் வரும் பொழுது அதையும் கிராஸ் பண்ணி அதை பாஸ் பண்ணி வரும் பொழுது அந்த நியூட்ரினோ நமக்கு உடம்புக்குள்ளே வருது. வழக்கமாக வரக்கூடிய இந்த துகள்கள் எல்லாம் ஒரு கோள்களால் தடுத்து நிறுத்தப்படும் பொழுது அதை ஊடுருவி கொண்டு வருகின்ற பொழுதும் அது நம்ம உடலுக்குள்ளேயும் பாய்ந்து போக செல்லக்கூடியதாக இருக்குது.
அது அவ்வாறு பாய்ந்து செல்லும் பொழுது நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுமூலக்கூறுகள் அவை அதற்கு ஏற்பல ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதற்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அடையுது, ஆனால் இவற்றால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக இந்த கதிர்வீச்சுக்கள் என்பது தொடர்ந்து வந்து இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. கதிர்வீச்சுக்குடைய நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள். உலகங்களிலும் இருக்கக்கூடிய அணு நம்ம உடம்புலையும், இந்த உடம்பும் அணுவாலான உடம்பு தான், நம்ம எல்லாத்து உடலுமே அணுவாலான உடம்பு தான். அந்த அணுவினுடைய மூலக்கூறுகளில் இந்த சூரியன் சந்திரன் ஆகிய கதிர்வீச்சுக்கள் வந்து அவை தொடர்ந்து வந்து பயணம் செஞ்சுட்டு தான் இருக்குது. அதை ஒன்றுக்கொன்று நம்ம அணுக்கு நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் அவையெல்லாம் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்றன. அவற்றோடு அதற்கான ப்ராசஸ் எல்லாம் இயற்கையாக நடந்துகிட்டே இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதனால் பாதிப்பு இல்லை, அவ்வாறு பாதிப்பு ஏற்படுவதற்கு இதுவரை அறிவியல் பூர்வமான எந்த சான்றுகளும் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுது. இதில் என்ன நாம் ஏற்கனவே பார்த்தது போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது பல்வேறு வாயுக்கள் அடங்கிய இந்த அலைகளை எல்லாம் கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இந்த அறிவியல், தற்போதைய அறிவியல், குறிப்பாக விஞ்ஞானம், நாசா உள்ளிட்ட உலகின் முன்னணி நிறுவனங்கள்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. எனவே அவர்கள் சொல்கிறது வந்து இந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படுது, சூரிய கிரகணத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மணி நேரம் நம்ம கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒளியில் மாற்றம் ஏற்படுவதால் பூமியினோட ஒட்டுமொத்த டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும். அப்புறம் இந்த அயனோஸ்பியரில் வந்து மாற்றம் ஏற்படுதுங்கிறது ஒத்துக்குது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர்வீச்சுக்கள் இருக்கக்கூடிய இவற்றால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களும் இருக்குது. நியூட்ரினோவில் வந்து அவை நமக்கு வந்து அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், செல்வாக்குகள், பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் இதெல்லாம் ஆய்வு செய்து, மற்றபடி நாம் இப்போ பயந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இந்த உணவில் வந்து பாய்சன் ஆயிரும், கோயிலில் வந்து மூடி வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னா அவங்க நாசாவுக்கு அதெல்லாம் தெரியல, கோயிலில் பற்றிலாம் தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறது உணவையும் கரு உற்பத்தியான கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லும்பொழுது அதனால் பாதிப்பு இல்லை, மெடிக்கல் ரீதியாக பாதிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து தொடர்ந்து உலகத்திற்கு அணு கொள்கையை பற்றி அதிகமாக உலகத்திற்கு சொன்னவர்கள் தமிழர்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று குறைந்த அளவு நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து கணித்திருக்கக்கூடிய மயன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுவை பற்றி அவர் வந்து அவ்வளவு ஆழமாக முதன்முதலாக சொன்ன பேரறிஞராக இருக்கார் மயன் அவர்கள். சித்தர்கள் அணுவை பற்றி பேசாத சித்தர்களே இல்லைன்னு சொல்லி சொன்ன விளையாட்டாக பேசிட்டு போகிறாங்க அவையாரெல்லாம், அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தின்றாங்க. எனவே அணுவை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அணு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள், இந்த ஆற்றலை பற்றி தெரிந்திருக்கிறார்கள், அதை கையாள தெரிந்திருக்கிறார்கள், அணுவினுடைய மூலக்கூறுகளில் மாற்றமும் தெரிந்திருக்கிறார்கள். அவ்வாறு மாற்ற தெரிந்தவர்களைத்தான் சித்தர்கள் சொல்கிறோம், அல்கெமிஸ்ட்னு சொல்கிற. குறிப்பாக நீங்கள் வந்து ரசாயனங்களை மாற்றக்கூடியவங்களாக இருக்காங்க, தகரத்தை கொடுத்த தங்கமாக மாற்றுறவங்களாக இருந்து மாற்றக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு அணுவினுடைய மூலக்கூறுகளை இன்னொன்றாக மாற்ற முடியும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரெல்லாம் அந்த சித்தர்கள் பாடலாம் பார்க்கும் பொழுது ஆணை என்னால் பெண்ணாக்க முடியும், பெண்ணை என்னால் ஆணாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லாது. இந்த இன்றிருக்கக்கூடிய ஆப்ரேஷன் மூலமாக கிடையாது, அது வந்து இயற்கையாகவே மூலக்கூறுகள் மூலமாக மாற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே இன்னொரு எங்களால் இன்னொரு படைப்பை ஒரு படைக்க முடியும்னே சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அணுவை பற்றி அறிந்திருந்தால் தான் இவ்வளவெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பல 10,000 ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பெரியவங்க மூத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைகளை கற்பிணி பெண்களை நம்ம வந்து கதிர்வீச்சில் காட்ட வேண்டாம், அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன செய்கிறது, ஊனம் ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அச்சமெல்லாம் இருக்கத்தானே செய்யுங்க. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறப்பு, குழந்தை கரு உற்பத்திங்கிறது ஒரு தாய் தந்தை ஒரு குடும்பத்துக்கு அது வந்து நம்ம என்னதான் வெளியிலேருந்து சொன்னாலுமே அதை அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை மிகப்பெரிய ஒன்றாக கருதுவாங்க. எனவே அவர்கள் எல்லாவற்றிலுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது யாரும் வந்து சயின்ஸும் இந்த திராவிடர் கழகத்தை போன்றவர்கள் சொன்னாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வந்து எதுக்கும் சேஃபாக இருந்துக்குவோமே அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. எனவே அதே ஒரு உணவெல்லாம் சரி குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம்ப்பா என்னப்பா கெட்டுப்போச்சு அப்படிங்கிறத நான் அந்த அளவில் போகிறோம். கோவில்கள்லாம் வழக்கமாக கோவில்களை பூட்டி வச்சு அதை வந்து காப்பாற்றாங்க. இந்த கோவில்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கோவில்கள் என்பது ஒரு ஆற்றல் மையங்களாகத்தான் இவை இருக்கின்றன. நம்ம வழிபாடு பூசை பக்தி எல்லாம் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த கோவிலுக்கு நையன் மயன் சொன்ன அப்படின்னா மயன் என்பது கட்டுமானத்தினுடைய மிகச்சிறந்த உலகத்தினுடைய முன்னோடியாக இருக்கார். அவர் மிக எளிதாக நமக்கு வந்து நம்முடைய டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திலேயே சிவனா குப்புசாமி ஸ்தபதி அவர்கள் வந்து மிக தெளிவாக மயனுடைய இந்த வாஸ்து புருஷ மண்டலத்தை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிட்டு வராங்க.
அதில் வந்து அணு தான் மிக முக்கியமான, அணுவினுடைய அமைப்பை பொறுத்து தான் இந்த வாஸ்துங்கிற வஸ்து, அதற்கு வஸ்து தான், அதற்கு பேர் அணு தான் வஸ்து என்று அழைக்கப்படுகிறது. இப்போ வாஸ்துன்னு போயிட்டு அதை வந்து பயங்கரமாக வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. அந்த வீட்டை பின்னாடி இடி, இந்த வீட்டை பின்னாடி இடி, அந்த கதவை உடையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து வாஸ்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு குப்புசாமி ஸ்தபதி அவர்கள்லாம் சொல்கிறாங்க. முறையாக கட்டணும். அதேபோல் எப்படி கட்டணும் அப்படின்னா, நம்ம காலண்டர்லேயும் டைரியில் பார்த்துட்டு இருக்கிற அந்த தேதியை இந்த அடிக்கணக்கில் வச்சு கட்டக்கூடாது. அது வந்து முறையாக கட்டுவதற்கு அளவு முறைகளை மையன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் 4 சுவர்களை வைத்து அடக்கும் பொழுது ஒரு கட்டு, அந்த இடத்துல வந்து வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் கட்டுப்படுகிறது. அதற்கு பேர் தான் கட்டிடம். அதுதான் கட்டிடம் சொல்கிறோம் அப்படின்னா, தெள்ள தெளிவாக கட்டிடம், கட்டடம் ஆகிய இரண்டு சொற்களுக்குமே பொருள் வந்து கட்டுப்படக்கூடிய இடம். அப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் கட்டுப்படக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால தான் அது கட்டிடம் பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஆற்றலை கட்டுப்படுத்துகிறோம். ஒரு கையை மூடி இருக்கும் பொழுது அதற்குள்ள ஆற்றலை எப்படி கட்டுப்படுத்துகிறோமோ, 4 சுவருக்குள்ள ஆற்றலை கட்டுப்படுத்துகிற போது அதனுடைய அளவுகள் மிகச்சரியாகவும், காற்றோட்டமாகவும், வெப்பம் சரியாகவும், ஈரப்பதம் சரியாகவும், வெளிச்சம் சரியாகவும் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற, அதுதான் சயின்ஸாக வந்து இந்த அணு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அணுவை பற்றின ஆய்வுகள் தற்பொழுது அதிக அளவில் நாசா உள்ளிட்ட விண்வெளி ஆய்வு ஆகட்டும், இயற்பியல் ஆய்வாகட்டும், இந்த உலகில் உள்ள இந்த மருத்துவம் உள்ளிட்ட பலதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அணுவை அடிப்படையாக கொண்டு ஆய்வுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் பல 10,000 ஆண்டுகள் முன்னாலே நம்ம மக்கள்லாம் அப்படியே போகிற போக்கில் பாடிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ ஆழமான அறிவு கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். சரி, இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து சயின்ஸ் சொன்னது, அப்போ சித்தர்கள் சொன்னது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வள்ளல் பெருமானார் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் வந்து இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பற்றி, குறிப்பாக கிரகணகம் பற்றி அவர் கூறிய அந்த ஆய்வு கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பற்றி இது உரைநடை பகுதியில் இருக்கிறது. பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பிலேயே உரைநடை பகுதியில் இந்த கிரகணங்களை பற்றி ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. இவ்வுலகமும் இவ்வுலகத்தில் உள்ள சராசர பேதங்களில் முக்கியமாகி உள்ள சரமாகிய ஜீவராசிகளும் கற்பபேதமும் தோன்றி ஒய்யும் பொருட்டு அநேக விதமான வாயு பேதங்கள் அனாதியில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறார். எடுத்துன்னு புரியிருக்கு, ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தற்பொழுது நாசா குறிப்பாக அயனோஸ்பியர் பற்றி வந்து ஆங்கிலத்தினுடைய விஞ்ஞானிகள் சொன்னதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இந்த ஒட்டுமொத்தமாக வளிமண்டலத்தில் வாயுக்கள் நிறையா இருக்க, நைட்ரஜன் வாயு, ஹைட்ரஜன் வாயு இவங்கள்லாம் இருக்குது, ஆக்சிஜன்லாம் இருக்குது, இது வந்து இதுதான் ஒரு வளிமண்டலம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இது இன்றைய அறிவியல் சொன்னது. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் பெருமானார் வந்து இந்த, அப்போ வந்து எந்த சயின்ஸும் இது போல் நாசாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது போல் வந்து செல்ஃபோன் கிடையாது, சாதாரண தொலைபேசி கூட இப்போ இல்லாத ஒரு நிலையை தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து வடலூருங்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு வள்ளல் பெருமானார் எழுதியிருக்காங்க பாருங்கள். இவ்வுலகமும் இவ்வுலகத்தில் உள்ள சராசர பேதங்களில் முக்கியமாகி உள்ள சரமாகிய ஜீவராசிகளும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள ஜீவரா உயிரினங்கள் எல்லாம் கற்பபேதமும் தோன்றி நல்லபடியாக இவங்க வந்து பல கற்பபேதம்னா காலபேதங்கள் அப்படிங்கிறது. கற்பம்னா என்னென்ன தனியாக சொல்கிறோம், இறப்பு பிறப்பு என்பதையும் அந்த சொல்ல அதில் வந்துடும். அப்படி பல பேதங்களோடு வந்து அவர்கள் அதே வேளை தோன்றி இங்கே உயிர் வாழக்கூடிய அடிப்படையில் அதற்கு ஏற்ப அநேக விதமான வாயு பேதங்கள் அனாதியில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறார். அப்போ இந்த மனித ஜீவராசிகள் இங்கே உயிர் வாழ்வதற்கு தேவையான அநேக விதமான வாயுக்கள் இங்கே உண்டு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற, அதைத்தான் இன்றைய ஆங்கிலம் என்ன சொல்லுது, இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள், ஹைட்ரஜன், நைட்ரஜன் உள்ளிட்ட வாயுக்களால் இந்த பூமி வந்து சுற்றி வந்து ஒரு போர்வையாக போர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் பெருமான் தெள்ள தெளிவாகவே சொல்கிறாரு. இப்போ இவங்க சொல்லக்கூடிய கேஸ் எஃபெக்ட்ஸு, அயனோஸ்பியர் என்று சொல்லக்கூடியது, வளிமண்டலத்தை பற்றி பேசும்பொழுது அநேக விதமான உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ப வாயு பேதங்களால் இந்த வாயு பேதங்கள் வந்து வாயுக்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன இறைவனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அவற்றில் முக்கியமானவை அமுதக்காற்றும் விஷக்காற்றும். அந்த வாயுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனையோ வாயுக்கள் இருந்தாலும் கூட அது 2 விதமான வாயுக்களாக வள்ளல் பெருமானார் பிரித்து நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க.
ஒன்று அமுதக்காற்று, இன்னொன்று விஷக்காற்று அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த அமுதக்காற்று என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நன்மையை கொடுக்கும், விஷக்காற்று வந்து தீமையை கொடுக்கும். அமுதக்காற்று அதிகம் உள்ள இடங்களெல்லாம் இந்த சூரியன் சந்திரன்லாம் இருக்குது வந்து பார்த்திங்களா, அந்த இடமெல்லாம் அமுதக்காற்று இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறார். அதன் காரணமாக தான் பல்லாயிரம் ஆண்டு காலம் அது வந்து தொடர்ந்து வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இறப்பு இல்லாமல் அழிவு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கே வந்து விஷக்காற்று அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து மனிதர்கள் விரைவாக, இந்த மனிதர்கள் மட்டுமில்லை உயிரினங்கள் வந்து விரைவாக உயிரிழந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா கோள்களுமே வந்து ஒன்றுக்கொன்று சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமுதக்காற்றும் விஷக்காற்றும் பூமியில் மாறி மாறி நமக்கு கிடைக்கிறது. இந்த அமுதக்காற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரங்களில் தான் நம்ம அந்த நேரங்களில் அவற்றை நம் உடலுக்குள் பெற்று நாம் தொடர்ந்து வந்து நம்முடைய உடலை நீடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இதைத்தான் காலையில் அதிகாலையில் 3:30 மணியிலிருந்து சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாலை வேளையில் வந்து அமுதக்காற்று வீசக்கூடிய நேரம் என்கிற காரணத்தினால்தான் அது உயிரை வந்து நமக்கு நீட்டித்து கொடுக்கக்கூடிய, அறிவை நமக்கு வந்து தெளிவாக்கக்கூடிய, நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய, நாம் நினைப்பதையெல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய அந்த அமுதக்காற்று வீசக்கூடிய நேரம் தான் அதிகாலை நேரம் அப்படிங்கிறனால அந்த நேரத்தில் தான் எழுந்து நம்ம வந்து குறிப்பாக நீங்கள் அகவல் படிக்கலாம் அல்லது நல்ல பாடங்களை படிக்கலாம், நல்ல செயல்களை செய்யலாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. இதை பற்றி விளக்கமாக அமுதக்காற்று விஷக்காற்று பற்றி நம்ம அடுத்தது காணொலியிட போகிறோம். ஆக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இதுதான். இப்போ இதில் தான் என்ன வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, இந்த அமுதக்காற்று விஷக்காற்று என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயுக்களினுடைய ஒரு செயலாக இருக்கக்கூடியதான் ராகு கேதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது எதை நம்ம ஒரு இன்னொரு அஸ்ட்ராலஜியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பாக சோதிடத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த பூமி அதே போல் சூரியன் நிலா எல்லாம் இருக்குங்களா, இந்த கிராசிங் ஆகுது பாருங்கள் கோள்கள் சுழற்றும் போது கிராஸ் ஆகக்கூடிய ஒரு முனையிலும் அந்த வட்டங்கள் வந்து இரண்டு வட்டங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த வெட்டு பாதைன்னு சொல்கிறாங்களா, அந்த வெட்டு இடத்தை தான் ஒன்று ராகாவும் இன்னொன்று கேதுவாகவும் வர்ணிக்கிறாங்க. இதில் வளல் பெருமளர் சொல்கிறாரு இந்த அமுதக்காற்றும் விஷக்காற்றும் தான் வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக விஷக்காற்று இரண்டாக பிரிகிறது, ஒன்று சிவப்பாக பிரிகிறது. அது அழகாகவே சொல்கிறாங்க அவங்க, மேற்படி விஷக்காற்று கருமை வண்ணமாயும் செம்மை வண்ணமாயும் இரண்டு பாகமாக பிரியும், இவைகளை ராகு கேதுக்கள் என்ன வழங்குகின்றனர் அப்படிங்கிறார். ஆக இந்த விஷக்காற்று என்பது தான் அந்த வாயுக்கள் தான் ரெண்டாக பிரியுது, ஒன்று ராகுவாகவும் இன்னொன்று கேதுவாகவும் பிரியுதுன்றாரு. இதைத்தான் நம்ம அஸ்ட்ராலஜியில் ராகு பயிற்சி கேது பயிற்சின்லாம் சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோள்களினுடைய இயக்கத்திற்கும் கோள்களிலிருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சுகளும் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய உயிரினங்கள் வாழக்கூடியதற்கு ஏற்ப வளிமண்டலத்திலுமே இவையெல்லாம் தாக்கத்தை உண்டு செய்கின்றன அப்படிங்கிறதான் நமக்கு வள்ளல் பெருமானாரும் நமக்கு சொல்லக்கூடிய அறிவியலாக இருக்கிறது. அதே போல தான் நாசா உள்ளிட்ட தற்போதைய விஞ்ஞானமும் இந்த அயனோஸ்பியர் உள்ளிட்ட நியூட்ரான் உள்ளிட்ட இவற்றிலெல்லாம் வந்து மாற்றங்களை அணு மற்றும் மூலக்கூறுகளில் அது மாற்றங்களை ஏற்படுத்துது, பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது, ஆனால் இந்த செல்வாக்கோ தாக்கமோ அல்லது வந்து மாற்றமோ நடைபெறுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார். அதை அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம இந்த நேரத்தில் நினைவூட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. அடுத்த சந்திர கிரகணம் அப்படின்னா தோஷம், சூரிய கிரகணம்னா தோஷம். பொதுவாகவே உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த தோஷம் என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகண சூரிய கிரகண காலங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனிலிருந்து குறிப்பாக சூரிய கிரகணத்தப்போ அவை பாதியாகவோ அல்லது முழுமையாக மறையும் பொழுது அவற்றிலிருந்து வரக்கூடிய ஒளி நமக்கு வந்து குறையுது, அதனால் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு நாசா இப்போ சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வருது, அயனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய இந்த மூலக்கூறுகளில் மாற்றம் அணு மூலக்கூறுகளில் மாற்றம் ஏற்படுது, நியூட்ரினோ வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து வர்றதில் வந்து அந்த ரிடக்ஷன் ஆகுது, குறையுது, திடீர்னு ஒரு குறைச்சல் ஏற்படுது, இதெல்லாம் மாற்றமாகுதுன்னு சொல்கிறாங்க. இதே 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் பெருமானார் அழகாக சொல்கிறாங்க, இந்த பூமி சூரியன் சந்திரன் இது போன்ற கிரகணங்கள் நேரங்கள் வரும் பொழுது அவை மறைக்கப்படும் பொழுது, குறிப்பாக சூரியன் வந்து மறையுதுன்னு வச்சுக்கணும், நம்ம கண்ணை விட்டு மறையும் பொழுது அதனுடைய ஒளி மங்குது பார்த்திங்களா, இதற்கு பெயர் தான் தோஷம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆக இதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு கோள்களும் நமக்கு வந்து அந்த கோள்களிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதனுடைய முழு ஒளித்தன்மை கதிர்வீச்சு நமக்கு கிடைக்காமல் அவை மறையக்கூடிய இடங்கள், அவை மங்கக்கூடிய இடங்களைத்தான், அதைத்தான் நீங்கள் வந்து தோஷம் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறத லாஜிக்காக புரிஞ்சுக்கலாம். அப்போ கோள்கள் வந்து தொடர்ந்து பூமி மேலே நம்ம வெட்ட வெளியில் தான் இருக்கோம், பூமி என்கிற பூமிக்குள்ளே நம்ம வாழ கிடையாது, பூமிக்கு வெளியில் தான் வெட்ட வெளியில் வாழ்கிறோம்,
வெட்ட வழியில் நமக்கு பக்கத்தில் வந்து சந்திரன் இருக்குது, அப்புறம் வந்து சூரியன், அதே போல் விண்மீன்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாவற்றிலுமே இருந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அதனுடைய கதிர்வீச்சுகள் என்னென்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்து இப்போ தான் வந்து உலக அளவில் நேராக வந்து போய் செயற்கைக்கோள்களெல்லாம் விட்டு ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. இவெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்ம குறிப்பாக நம்ம இறையியல் மெய்யிலும் அணு பற்றி அறிந்தவர்களும் வானியல் பற்றி அறிந்தவர்களும் குறிப்பாக வள்ளல் பெருமான 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. வாயுக்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது, பல விதமான வாயுக்கள் உருவாக்கியிருக்கு. இந்த வாயுக்களில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று அமுத காற்றும் இந்த விஷக்காற்றும் பிரிக்கிறாங்க. விஷக்காற்று தான் ராகு கேதுன்னு பிரியுதுன்னு அழகாக சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் தோஷம் என்பது இந்த கோள்கள் நம்முடைய அதனுடைய ஒளித்தன்மையை மங்கும் பொழுது அதற்கு அதைத்தான் தோஷம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். எல்லாமே ஸோ பிளானட்டரி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்குது, அது எப்படி தடுக்கப்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படிங்கிறது தான் அந்த இருள் அப்படிங்கிறது தான் தோஷம் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. என்னென்னா இதில் நல்லா வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் தெளிவாக சொல்கிறாங்க, எப்படி வெளியே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றதோ அதே போல் நம் உடலுக்குள்ளும் இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன அப்படின்றாங்க. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது, வெளியே எப்படி கேலக்சி இருக்கோ அதே மாதிரி கேலக்சி மனித உடலுக்குள்ளும் இருக்கிறது. எல்லா உயிரினங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது, மனித உடலுக்குள் அது பூரணமாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிற சித்தர் பெருமக்கள்லாம் சொல்கிறத பார்க்குறோம், வள்ளல் பெருமானார் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் வெளிப்புறங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாசா உள்ளிட்ட இன்றைய விஞ்ஞானம் இன்றைய மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகத்திற்குள் உள்ளே இருக்கக்கூடிய இது போன்ற இன்னொரு பிண்டத்துக்குள்ளே வந்து அண்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஆய்வுகள் இன்னும் அதில் இறங்கலை அப்படின்னு பார்க்குறோம். எனவே மெய்யியல் என்பது அகத்தை பற்றின அறிவியலாக இருக்குது, அறிவியல் என்பது புறத்தை பற்றியதாக இருக்கிற காரணத்தினால இந்த இடம் சந்திக்கக்கூடிய இடங்கள் ஒன்று இவை இரண்டும் ஒரு காலத்தில் எப்போ ஒன்று சேருதோ அப்பொழுது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்கால முரண்பாடுகள் இருக்காது. அகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அக ஒளி பெற்ற ஞானிகளெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பின்பற்றி அதற்கேற்ப நம்ம வந்து நீ கோவிட் வந்துச்சு அப்படின்னா உலகம் முழுவதுமே கோவிட் வந்துச்சு, அதுக்கு நமக்கு வந்து எளிய முறையில் சித்தர்கள் மருத்துவ முறைகள் மூலமாக நம்ம எல்லாமே குணமானோம், பல பேருக்கு அந்த தொற்றே வராமல் நம்ம காத்து கொண்டதை பார்க்க முடிகிறது. உலகளாவிய ஆங்கில மருத்துவம் இருந்தாலும் அதுக்கு உடனடியாக அவை தீர்வு கொடுக்க முடியல, பட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அது பண்ணிச்சு. உடனடியாக நமக்கு வந்து வாயு இப்போது ஆக்சிஜன் கொடுக்கறது, மூச்சுத்திணறல் போது அது மாதிரியான மற்ற லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்ணிச்சு. அவளையே குணப்படுத்துனது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மூலிகைகளாக இருந்திருக்கிறது பார்க்குறோம். எனவே இந்த ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை விரைவில் நிச்சயமாக வரலாம் நினைக்கிறோம் வரலாம் நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வள்ளல் பெருமானார் சொல்கிறது அந்த அப்படியே அதனுடைய இயக்கங்கள் வந்து இன்றைய அறிவியலும் சொல்லக்கூடியதாக இருக்குது, ரெண்டு பேரும் பேரலலாக வந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது. எனவே தொடர்ந்து நம்ம வந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தை பாருங்கள், இன்னும் இது சார்ந்த மெய்யியல் மற்றும் அறிவியல் கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து வள்ளல் பெருமானார் சூரிய சந்திர கிரகணங்களை பற்றியும் இந்த விண்வெளியை பற்றியும் வளிமண்டலத்தை பற்றியும் வாயுமண்டலத்தை பற்றியெல்லாம் சொன்ன அந்த அறிவியலை சூரிய சந்திர கிரகணம் பற்றின அவருடைய தோஷம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வள்ளல் பெருமானார் சொன்னது சொல்லியிருக்கோம். இன்னொரு தரப்பில் வந்து நாசா அதே போல் பல்வேறு இன்றைய விஞ்ஞான கருத்துக்கள் வாயிலாக இந்த அயனோஸ்பியர்னா என்ன, இந்த வளிமண்டலம்னா என்ன, இதுக்கு எப்படி இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் புறத்தாக்குதல் தாக்கம் என்ன ஏற்படுத்துகிற தாக்குதல் இல்லை புறத்தாக்கம் என்ன ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்முடைய பக்தி நடைமுறை வாழ்க்கையில் மக்கள் வந்து இவற்றை கையாள்வது வந்து வழக்கமான ஒரு ட்ரெடிஷ்னல் முறையிலையும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது மூன்று தரப்பையும் நம்ம தரப்பையும் பார்க்குறோம். எனவே இதை செய் அதை செய் அப்படின்னு நம்ம எந்த விதமான ஆலோசனைகளும் நம்ம இப்பொழுது சொல்வதற்கு இல்லை, இது அவர்களுடைய விருப்பமும் அவர்களுடைய சுய அறிவையும் பயன்படுத்தி நாம் முடிவுக்கு வந்து கொள்ளலாம் என்பதை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். வள்ளல் பெருமானாருடைய இறையியல் அறிவியல் மெஞ்ஞானம் உள்ளிட்ட அவருடைய பல் துறை உபதேசங்களை பற்றியும் அவருடைய வியக்கத்தக்க மயக்கமில்லாத பல்வேறு உண்மைகளை பற்றியும் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் விருப்பமுடையவர்கள் ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் அறிமுகம் செய்து உதவுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.